பட்டு போன மரம் ஒரு மனிதனுடைய உள்ளத்துல எப்படிப்பட்ட கூக்குரலை எழுப்பியிருக்குது அப்படிங்கறது இப்ப நம்ம பாடல் மூலமா பார்க்கலாம். பாடலை படிக்கிற கேளுங்க. மொட்டை கிளையோடு நின்று தினம் பெரும் பெரும் மூச்சு விடும் மரமே வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தனையோ. குந்த நிழல் தர கந்த மலர் தர கூரை விரித்த இலை வெந்து கருகிட இந்த நிறம் வர விம்பி குமைந்தனையோ. கட்டை என்னும் பெயர் உற்று கொடுத்துயர் பட்டு கருகினையே. பட்டை எனும் உடை இன்று கிழிந்தெழில் முற்றும் இழந்தனையே. காலம் என்னும் புயல் சீரெதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலமிடம் ஓலமிட கரம் நீட்டிய போல் இடரேந்தி உழன்றனையே. பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்தனவும் மூடி பனித்திரை யூடு புவிக்கொரு மோகம் கொடுத்தவும் ஆடும் கிளைமிசை ஏறி சிறுவர் குதிரை விளையாண்டதவும் ஏடு தருங்கதை யாக முடிந்தன இன்று வெறுங்கனவி. கவிஞர் தமிழொலி. மரம் எப்படி பாடுது பாருங்க. அதாவது பச்சை பசேன்னு அழகா நின்று கொண்டு இருந்த ஒரு மரம், ஒரு காலத்துல அழகா ஒரு மரம் வந்து அழகா கனி தருது. காலையில எழுந்துச்சு பார்த்தா பூக்கள்லாம் கொத்து கொத்தா பார்ப்பதற்கு அழகா இருக்குது. பயன் தரும் கனிகள் காய்கள் அனைத்தையும் கொடுத்து கொண்டே இருந்த மரம் கொஞ்சம் கூட நீர் இல்லாமல் எப்படி இருக்கா? தன்னிடம் இருந்து இலைகள் காய்கள் கனிகள் பூக்கள் அனைத்தையும் இழந்து எப்படி நிக்கிதா? மொட்டை கிளையோடு நின்று தினம் பெருமூச்சு விடும் மரமே. அதாவது ஒரு மனிதன் ஒரு மரத்தை பார்த்து கேக்குறான், மரமே நானுக்கு பார்த்தப்பா அழகா இருந்தையே, பச்சை பசேன்னு இருந்த, இங்கிட்ட இருந்துதான் நான் ஒரு இனிமையான கனியை பறிச்சுட்டு போனேன், இங்கிட்ட இருந்த ஒரு மூலிகை காயை பறித்து கொண்டு என் நோயை போக்கின மரமே, நீ இன்னைக்கு மொட்டை கிளையோடு நிக்கிறையே. தினமும் நாள்தோறும் குடிக்க கூட தண்ணீர் இல்லாமல் வெயிலில் வாடி பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறாயே. தினமும் பெருமூச்சு விடுகிறாயே மரமே, நீ எப்படி பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறாய்? வெட்டப்படம் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தனையோ. மரமே நீ பெருமூச்சு மட்டும் விடல, அந்த மரம் அந்த மொட்டை மரம் எப்படி அந்த கிளையோடு இலை தழை கனி பூ எல்லாவற்றையும் இழந்து வெறும் மரமா தான் நிக்குது, ஒண்ணுமே கிடையாது, தன்னுடைய அழகெல்லாம் இழந்து நின்றுட்டு பெருமூச்சு விட்டுட்டு இருக்குது. எப்படி வாழ்ந்த நம்ம, எப்படி கனி கொடுத்த நம்ம, இப்படி ஒண்ணுமே இல்லாம எல்லாவற்றையும் இழந்துட்டு அந்த மரம் பெருமூச்சு விட்டுட்டு என்ன சொல்லுதான் பாருங்க, வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தனையோ. அந்த கவிஞன் மொட்டை மரத்தை பார்த்து கேக்குறான், மரமே இப்படி வெட்டி நின்றுட்டு இருக்கிற ஒரு மரம் எப்படியும் நம்மளை வெட்டிடுவாங்க, அதுக்கு கண்டிப்பா ஒரு நாள் வரும் என்று விசனம் அப்படின்னு என்ன கவலை வேதனை வேதனை அடைங்கிறியா மரமே, நம்மளை கண்டிப்பா வெட்டிடுவாங்க, அந்த நாள் கண்டிப்பா ஒரு நாள் வருவோம், நம்ம இந்த உலகத்தை விட்டு போறோமே அப்படின்னு சொல்லி கவலை அடைகிறாயே மரமே அப்படின்னு அந்த கண்ணீரோட அந்த மரத்தை பார்த்த அந்த கவிஞன் உள்ளத்துல அந்த மரம் வந்து வேதனைப்படுது. எப்படியெல்லாம் அந்த உலகத்துக்கு பயன் அழித்திருக்குதுன்னு சொல்லி அந்த மரம் சொல்லுது பாருங்க. குந்த நிழல் தர கந்த மலர் தர கூரை விரித்த இலை. குந்த நிழல் தர நம்ம வெயில் அப்படியே வெகாத வெயில நடந்து போயிட்டு இருக்கிறோம், பக்கத்துல ஒரு மரம் இருக்குது, அடர்ந்த மரம் அழகா பூ காயோட இருக்குது, ஏ ஜில்லுன்னு காத்து வருது. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மரத்தை கடந்து போவோமா
இல்ல, நம்ம உடனே என்ன பண்ணுவோம், அந்த மரத்தடிய உட்கார்ந்து நிழல் பெறுவோம். அதைத்தான் என்ன அந்த மரம் சொல்லுது, ஒரு காலத்துல நான் என் மரத்தடி உட்கார்ந்து எனக்கு கீழே உட்கார்ந்து உட்கார்ந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன கொடுத்த, நிழல் கொடுத்தேன். ஆனா நான் இப்போ வெந்து வீசுகின்ற அனல் காற்றா வர வெயில்ல, நெருப்பு போல வீசுகிற வெயில்ல, கொளுத்துற வெயில்ல மொட்டையா நிக்கிறேனே. ஒரு காலத்துல எனக்கு கீழே ஒவ்வொரு மனிதர்களும் அமர்ந்து என்ன பெற்றாங்க, நிழலை பெற்றாங்க. அந்த காலத்துல கூட கிராமப்புறத்துல மக்கள் வந்து ஆடு மாடுகளை மேய்ப்பாங்க. இந்த வெயில் காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆலமரம், மாமரம், இவர் தென்னை மரம், இவற்றுக்கு கீழே எல்லாம் உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க, அப்பா வெயில் கொளுத்துது, மரத்து கீழே உட்காரலான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அப்பா ஜில்லுன்னு காத்து வீசுதுவோ அப்படின்னு சொல்லி அந்த இனிமையான குளிர்ந்த நிழலை என்ன பண்ணுவாங்களா, நிழல்ல உட்கார்ந்து இளைப்பாருவாங்க. அதுதான் ஒரு காலத்துல அந்த மரம் குந்த நிழல் தர நிழல் கொடுத்துருக்குது. மாடு மாடுகள்லாம் போய் கூட அந்த மரத்தடிய படுத்து என்ன பண்ணுவாங்களா, நிழலை பெறும் அப்படின்னு சொல்லி சொல்றது. அப்படிப்பட்ட மரம் கந்த மலர் தர, விதவிதமான மலர்களை என்ன பண்ணிட்டு இருந்துச்சா அந்த மரம் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அது கந்த அப்படின்னா நறுமணம், மணம் வீசுகின்ற மலர்களை கொடுத்து கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மரமானது நிழல் மட்டும் தரல, நல்லம் மனம் வீசக்கூடிய மலர்களையும் கொடுத்து கொண்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது வேதநாயகம் பிள்ளை கூட மரம் செடி தொழிலும் செடிகளை பார்த்து மலர்களை தூவுகின்ற மரம் செடி கொடிகளுக்கு கூட இறைவனை வேண்டுது, மலர்களை விதவிதமான மலர்களையும் வாசனையுடைய பூக்களையும் தூவி இறைவனை வழிபடுது, இறை மனிதனாகிய நம்ம வந்து கடவுளை வழிபடுறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அப்படிப்பட்ட மரங்கள் வந்து ஒரு காலத்துல அதிகமான மலர்களை தூவி என்ன பண்ணுச்சு, மக்களை மன மகிழ்ச்சியோடு வாழ வைத்தது. கூரை விரித்த இலை, அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அடர்ந்த மரங்கள் கூரை மாறி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்ப அந்த கூரை மாறி என்ன பண்ணுமா, இலைகள் எல்லாம் விரிந்து காணப்படும், ஒரு வீடா காணப்படும். இந்த வழிபோக்கர்கள் கூட என்ன பண்ணுவாங்களா, மரத்தடிய போய் அந்த படுத்துட்டு இரவு நேரத்துல படுத்து தன்னை காப்பாத்திப்பதற்கு ஒரு கூரையாக கூட அந்த இலையினுடைய மரத்தினுடைய இலைகள் பயனளித்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதைத்தான் கூரை விரித்த இலை. அந்த மரம் வந்து நிழலை மட்டும் தரல, மலர்கள் மட்டும் தரல, ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பான கூரையாக ஒரு வீடாகவும் பயன் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த மரம் தருது. அப்படிப்பட்ட மரம் இப்ப எப்படி இருக்குது பாருங்க, வெந்து கருகிட இந்த நிறம் வர, பச்சை பசே அப்படியே பசுமையா இருந்த மரம் வெந்து வீசுகின்ற கொடிய வெயிலால் கருகி கருகி வெந்து போய் நிக்குது. அது மேல நெருப்பு வச்சா எப்படி ஒரு மரம் கருகி காணப்படும், அந்த மாதிரி வெயில் பட்டு 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 அப்படியே நெருப்பு பட்ட மரம் மாதிரி கருகி நிக்குது. இந்த நிறம் வர, பச்சையா இருந்த ஒரு மரம் இப்ப என்ன மாறிடுச்சு, நிறமாயி பழுப்பு நிறத்துல காணப்பட்டுருச்சு. இந்த மரம் இந்த நிறத்தில் மாறினியே மரமே, பச்சை பசுமையா இருந்த மக்களுக்கு பயனடுத்த மரமே, வெந்து கருகிட நெருப்புல கருகி போய் நிக்கிறையே, கருகி பச்சை என்ற நிறம் மாறி பழுப்பு நிறத்தில் மாறி நிக்குது மரம். வெம்பி குமைந்தனையோ, இதை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு இருக்கிறையா மரமே, நிழல் கொடுத்தோம், விதவிதமான மலர்களை கொடுத்தோம், மனிதனுக்கு பாதுகாப்பான இலையாகிய கூரையை கொடுத்தோம், அப்புறம்
அதிகமான கனியை கொடுத்த நம்ம வெந்து கருகி நிறமாறி இப்ப கவலையோட நிக்கிறோமே, நம்ம எல்லாவற்றையும் இழந்துட்டுமேன்னு சொல்லி வேதனை வெந்தி அப்படின்னா வேதனையோடு கலங்கி போயிருக்கிறையே மரமே. கட்ட என்னும் பெயர் உற்று கொடுத்துய பட்டை கருகினையே, பட்டு கருகினையே. அதாவது மரமே, அடர்ந்த மரம், இனிமையான மரம் அப்படின்ற பெயர் மறைந்து கட்டை என்று பெயர் பெற்றுட்டியே மரமே. கட்டையா நிக்கிறையே, இலை தழை பூக்களை அனைத்தையும் இழந்து கட்டை என்னும் வெறும் வெறும் கட்டை என்னும் பெயர் பெற்ற பெற்றுட்டியே மரமே. உற்று குடுந்துயர், இப்படிப்பட்ட துன்பத்தை பெற்று நிக்கிறையே மரமே. பட்டு கருகினையே, அப்படியே நீ எல்லாவற்றையும் இழந்து துயரப்படுகிற மரமே. பட்டை என்னும் உடை இன்று கிழிந்தெழில் முட்டும் இழந்தனையே. அதாவது பட்டை என்னும் உடை, அந்த காலத்துல எல்லாம் ஒரு பட்டைய ஒரு மரத்துல பட்டைய அப்படியே உரிச்சேன்னு வச்சுக்குவேன். உடை அப்படின்னா என்ன, ஆடை, ஒரு மனிதனுக்கு ஆடையாக பயன்படுற அளவுக்கு அப்படியே அகலமா காணப்படும், ஒரு ஆடை மாதிரி பெருசா இருக்கும். அதைத்தான் ஆதிகால மனிதன் கூட என்ன பண்ண, பழைய கற்கால மனிதன் கூட மரப்பட்டைகளை தான் ஆடையாக உடுத்தி வாழ்ந்தா அப்படிங்கிற உதாரணத்துக்கு மரப்பட்டைகள் வந்து காட்சி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணத்தை வந்து இங்க கூறலாம். அதைத்தான் மனிதனுக்கு ஆடையாக வந்து உன்னுடைய மரத்தில் இருந்து பட்டை எடுத்து பயன்படுத்தப்பட்ட அழகு மாறி, என்ன அழகு மாறி என்று ஆடையெல்லாம் கிழிந்து காணப்படுகிற மரமே. முட்டும் இழந்தனையே, பட்டை என்ற ஆடையும் இழந்து முட்டும் இழந்து தவிக்கிறாயே மரமே. எப்படி இது, இந்த நிலை எப்படி மாறுச்சு அப்படின்னா, இந்த நிலையை பற்றி அடுத்த பாட்டுல பாக்கலாமா?